ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். என்ன அப்படின்னா, டைம் இப்போ வந்து 5:30 ஆச்சு, மார்னிங் 5:30. நான் வந்து டெய்லி வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் என்ன பண்ணுறேன் அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இப்போ எங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னா, ஜேபிஆர் ஃபிஷிங் ஹார்பர்லாம் வேலை பார்க்குறேன். என்ன வேலை பார்க்குறேன் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக காமிச்சு தர்றேன். வாங்க போவோம். ஹார்பருக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இருந்தாலும் நம்ம அப்படியே பைக்கில் அப்படி கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ குடிக்க போகிறோம். ஹார்பர் உள்ளாடி என்ட்ரு ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ வாங்கிக்கலாம். மாப்பிள்ள அப்படி ஒரு வடை எடுக்கு. இப்போ நம்ம இந்த கேண்டீனில் வந்தோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு சஜிதா இங்கே ஒர்க் பண்ணுறாரு. இவர் சொந்த ஊர் முட்டந்தான், ஆனால் இவர் அப்புறமா திண்டுக்கல் போயிட்டு அங்கே இங்கேயெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எடுத்து திரும்ப முட்டத்துலேயே வந்து செட்டில் ஆகிட்டார். மேரேஜ் எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு டீயும் பழம்புரி வாங்கிட்டோம். இந்த பழம்புரி டீயோட விலை பார்த்திங்க அப்படின்னா only 20 rupees. ஃபஸ்ட் இதை போய் குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். நீங்கள் நினைக்கலாம், மார்னிங்கே என்னடா பழம்புரியெல்லாம் சாப்பிட்டுலாம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நான் பார்க்குற வேலை எப்படின்னா ரொம்ப கத்தி கத்தி பார்க்குற வேலை. அதாவது மீன்லாம் வந்து ஏலம் போட்டேன். இப்போது படித்தது என்னமோ இன்ஜினியரிங்காக இருந்தால் கூட, இப்போ வந்து நம்ம பஹ்ரைனில் இருந்தோம், அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்தேன், அதுக்கப்புறம் பஹ்ரைனில் இருந்து எதுவுமே வந்து செட் ஆகலை. இப்போ என்ன அப்படின்னா ஊரோட செட்டில் ஆகிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, இருந்தாலும் நமக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, படித்த படிப்புக்கு போகலையே அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி வீட்டிலையும் கொஞ்சம் ஃபீல் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணால் செய்யும் தொழில் தான் தெய்வம். அதனால் படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து பாதி பேர் வேலை பார்க்க முடியாது. அதனால் நமக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை பண்ணிட்டுருக்கணும். ஏன்னா நமக்கும் ஃபேமிலி இருக்கும், அப்படி இருக்கும். அதனால் வந்து படித்த படிப்புக்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. எது நமக்கு கிடைக்குதோ, எதில் ஏர்ன் பண்ண முடியுதோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கணும். அப்புறம் லைஃப் எப்படி நம்மளை சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகட்டும், இல்லைனா இப்படி இருந்தாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் நம்ம வந்து இங்கே டீயெல்லாம் குடிச்சிட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம நேரே வந்து ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் போயிட்டு எந்தெந்த போட்டு வருது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அதில் வந்து நமக்கான போட்டு, நம்ம ஏலம் போடுற போட்டு எதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏலம் போடுறோம். இல்லை அப்படின்னா போட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஓகே, பார்க்க போவோம். ஆஃபீஸ் உள்ளாடி போவோம். உள்ளாடி போயிட்டு எத்தனை போட் வந்துருக்கு என்னன்னு சொல்லி பார்த்து, நமக்குள்ள போட் வந்துருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போட்டை பார்த்தீங்க அப்படின்னா, ரிகானமோல், புனித மரியா, பவர் ஆஃப் ஜீசஸ் மேரி டூ. பார்த்தீங்க அப்படின்னா மேரி டூ அந்த போட்டு, நமக்கு ஏலம் போட வேண்டிய போட்டு இன்னைக்கு. ஓகேவா? ஓகே. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, இது வந்து தூண்ட போட்டு, இது வந்து காணிக்க மத அருள் மதசாலி. மொத்தம் 7 போட் இருக்குது, அதில் ஒரு போட்டு கம்ப்ளைண்டாக வந்திருக்கு. சரி, நமக்கு ஒரு போட் இருக்குது, ஆண்டவனை படி இழந்துருக்கா. சரி, வாங்க போ. நண்பா, பார்த்தீங்க அப்படின்னா 2-3 months வந்து தொழிலெலாம் பயங்கர மோசம், ஒன்றுமே கிடையாது. எப்பா துண்டக்காடு துணியக்காடு ஒவ்வொரு போட்டுக்காரங்களும் அப்படியே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 1-2 வாரமாக போட்டு எல்லாமே கெட்டில் தான் இருந்துச்சு, இந்த தொழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வாரமாக தான் வந்து போட்டெலாம் போயிருக்கு. ஆனால் வர்ற போட்லேயுமே வந்து விசேஷமான தொழில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கிளி மீன்கள் கொண்டு வராங்க. கிளி மீன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமிச்சு அதை கொண்டு வருவாங்க. மற்றபடி வேறு பெருசாக வந்து எந்த தொழிலுமே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் நம்ம போட்டு, சாரி, நம்ம ஏலம் போட போகிற போட்டு. அந்த போட்டில் வந்து கொஞ்சம் தெரிச்சல் மீன் இருக்குது, அதை வந்து அவங்க என்னெல்லாம் தெரிச்சிட்ருக்காங்க அதை போயிட்டு உள்ளாடி போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து தெரிஞ்சுட்டுருக்க, அதாவது ஒவ்வொரு மீன் வெரைட்டியை வந்து தனித்தனியாக பிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து உண்ணி மீன், நம்ம ஏரியில் சொல்லுவாங்க கண்ணை மீன், சிலுக்கு அப்படி இப்படி எல்லாமே இந்த மீனை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து படம்புன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு தலைவா மீன் கிடக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா வேலை புளி மீன் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இவ்வளோதான் வந்து இந்த தெரிச்சல் மீன் ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது.
ஆனால் வந்து மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா கிளி தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது அதை சங்கரான்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன், அந்த சங்கர மீன் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. அதுதான் இன்றைக்கி விலை போகணும், அப்படி போனால் மட்டும்தான் இவங்களுக்கு தொழில் கொஞ்சம் பரவாயில்லாமல் போகும். சரி, இன்னும் நம்ம வெளியே போயிட்டு மணி வந்து 6 ஆக போகுது, ஏலம் போடுறத ஸ்டார்ட் பண்ணுவோம். கொண்டு வர மீன் எல்லாமே வந்து இங்கே ராள் எல்லாமே வந்து கழுவிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ கழுவுன மீன் எல்லாத்தையுமே வந்து இந்த ரோலர் வண்டியில் ஏற்றுட்டுருக்காங்க. இன்னும் ஏற்று முடித்த உடனே வந்து நம்ம வந்து ஆக்ஷன் ஹால் போயிடும். ஆக்ஷன் ஹால் போயிட்டு தாறுமாறான ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே ஒரு வழியை நண்பா ஆறுபரில் வந்துட்டு ஏழையெல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து கிளி மீன் வரதான் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு கிளின்னா என்னென்னா சங்கரா மீன். இந்த சங்கரா மீன் வந்து ஒரு 4-5 வெரைட்டியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொரு வெரைட்டி வந்து, அதாவது சின்னது பெருசு அது அதெல்லாம் அவங்க காமிச்சாருங்க. வாங்க, இதை வந்து ஒட்டங்கிளின்னு சொல்லுவோம் சரியா. இது வந்து ஒரு சின்ன கிளி, அதுக்கு அடுத்த டைப்பு, அதுக்கு அடுத்தது, இப்படி ஒவ்வொரு டைப் டைப்பாக ஒரு 3-4 டைப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விலையுமே அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வந்து ஹார்பர் ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சு. இது நம்ம இது மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய் நண்பா. இவ்வளோதான் நம்ம வேலை, இப்படி தான் போயிட்டுருக்கு ஹார்பரில். அவ்வளோதான், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.